கல்வி கற்கும் மாணவரின் நிலை தேர்வின் முடிவிலேயே நிர்ணயிக்கப்படுகின்றது இந்நிலையில் இவ்வாண்டு தொடங்கி ஆரம்ப பள்ளிகளுக்கான யு பி எஸ் ஆர் தேர்வு நிரந்தரமாக அகற்றப்பட்டிருக்கும் வகையில் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு படிவ மூன்று பயிலும் மாணவர்களுக்கான பிடி திரி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் கல்வியின் பால் ஆர்வமின்மையும் மெத்தன போக்கையும் மாணவர்களிடையே உருவாக்கும் என்று எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேரா மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் ஆர் பி ஜெயகோபாலன் தெரிவித்திருக்கிறார் நாட்டின் இரு முக்கிய தேர்வுகளான யுபிஎஸ்ஆர் மற்றும் பி டி த்ரீ தேர்வுகளை மாணவர்கள் எழுதாமல் இருப்பது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட பாதிப்பை உண்டாக்குவதாக ஆர் பி ஜெயகோபாலன் தெரிவித்தார் இதனால் கல்வியின் பால் அவர்களுக்கு ஆர்வமின்மையும் மெத்தன போக்கும் ஏற்படுவதற்கு சாத்தியம் அதிகம் இருப்பதாக அவர் கூறினார் பெற்றோர்கள் வந்து அதிகமாக அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என்னதான் வந்து பந்திரான் பிலே டர்ஜன் என்று சொல்லக்கூடிய வகுப்பறை மதிப்பெட்டினை பல்வகையில் ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்தாலும் கூட யுபிஎஸ்ஆர் தாட்களை கொடுத்து அதன் மூலமாக பரிசு எழுதி அதில் வருகின்ற முடிவுகளை பார்க்கும் பொழுதுதான் அந்த ஆர்வம் மேலோங்கும் என்பது என்னுடைய கருத்தாகும் அதே வேளையில் பள்ளி ஆசிரியர்களே தங்களின் மாணவர்களை மதிப்பீடு செய்யும் போது அதில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மதிப்பீடு செய்கின்ற ஆசிரியர்கள் நேர்மையாகவும் பாகுபாடின்றியும் தொழில் பக்தியோடும் அர்ப்பணிப்போடும் இந்த மதிப்பீட்டினை செய்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம் நாம் நம்புவோம் ஆக அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அங்கு பிரச்சனை தோன்ற வாய்ப்பு இருக்கின்றது மாணவர் படைப்பு கற்றல் கற்பித்தல் கண்காணிப்பு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு நாள் பாட குறிப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு மாணவர்களை மதிப்பீடு செய்தாலும் கூட தேர்வு தாட்களை கொடுத்து மதிப்பீடு செய்வதே என்றும் ஜெயகோபாலன் குறிப்பிட்டார் இந்த அனைத்து மதிப்பீடுகளும் அதாவது அகநிலை மதிப்பீடாக இருக்கின்றது வந்து எந்த வகையிலே சிறப்பானது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியவில்லை அதே வேளையில் வந்து இந்த யுபிஎஸ்ஆர் தேர்வு முடிவுகளோ அல்லது ஆண்டு இறுதி தேர்வுகளோ இல்லாத பட்சத்தில் மாணவர்களின் அடைவுநிலை நிலை எப்படி மதிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதனை ஒரு கேள்விக்குறை வகையை நாம் பார்க்கின்றோம் பிடி த்ரீ தேர்வு எழுதாத பட்சத்தில் நான்காம் ஆண்டிற்கு செல்லும் மாணவர்கள் கலை மற்றும் அறிவியல் பிரிவுகளுக்கு எதன் அடிப்படையில் பிரித்து அனுப்பப்படுவார்கள் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் மேலும் ஐந்தாம் படிவத்தில் எஸ்பிஎம் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவது அனைத்து தரப்பினருக்குமே பெரும் சிக்கலை அளிக்கக்கூடும் என்றும் ஜெயகோபாலன் கவலை தெரிவித்தார்